ஹே கைஸ் நம்ம யார் யாருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல கோல்ட் ட்ரா அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லா சர்வருக்கும் வந்திருக்கு நியூ இயர்க்கு. ஸோ நம்ம சர்வருக்கும் வரும் அப்படின்னு ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து இருக்க ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம ஷாக் ஆயிருவீங்க. M1887 இருந்து செம்மையான வெறித்தனமான பண்டில் எமோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் ஒரே ஒரு ஈவெண்ட் இல்லை ரெண்டு ஈவெண்ட் வந்திருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா வெக்டர் இன்குபேட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஏஞ்சலிக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு. அது என்னது ஏஞ்சலிக் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சலிக்கு இது ரிலேட்டட் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெக்டர் கன் ஸ்கின்லாம் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இன்குபேட்டரோட பண்டில்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை பற்றி காலையிலே ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதோட இதை பார்த்திங்கன்னா நான் மேலே பின் பண்ணுறேன். டொங்குனு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டக்குனு அதை வந்து பக்கம்னா பார்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து எண்ணெய் வச்சு செஞ்சுட்டானுங்க மக்களே. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட்ஸ் லூஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டர் அது எல்லாமே கொடுத்தானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் தான் எடுக்கலான் இருந்தேன். பட் டாப்பை விட செகண்ட் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் செகண்டை வந்து டக்குன்னு வாங்கிடலாம். செகண்டா தேர்டா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் சரி ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் இதில் சுற்ற ஆரம்பித்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருக்கிறதே ஒரு சூப்பரான இது என்னன்னா இந்த பண்டிலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார்ஜ் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார்ஜ் பஸ்டருக்கு வந்து ஒரு மொக்க கன் ஸ்கின் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சரி வாங்கிடலாம்டா, இன்றைக்கி சார்ஜ் பஸ்டரை வாங்கிடலாம்டா அப்படின்ட்டு நானும் வந்து சுற்றலான்ட்டு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட தான் இந்த ஒரே ஒரு கன் ஸ்கின் தான் இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி இதை சுற்றுறோம்டா அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இதில் டோக்கனும் கிடையாது, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னும் கிடையாது. ஸோ 10 ஸ்பின் மட்டும்தான். ஸோ 10+1 ஸ்பின்னும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எதுவும் பெருசாலாம் கிடைக்கல கைஸ். ஃபஸ்ட் இதில் வந்து எல்லாமே மொக்கையாக தான் கொடுத்தாங்க. பட் செகண்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஒரு 180 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வேறு லெவல் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளோட ஃபீமேல் பண்டிலா இல்லை இது அது என்னது சார்ஜ் பஸ்டர் கன் ஸ்கின்னு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீமேல் பண்டில் கொடுத்துருவானுங்க. ஸோ அந்த ஃபீமேல் பண்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து சமையாக தான் இருந்துச்சு. ஸோ பட் மேல் பண்டில் நான் வந்து இதுக்கு மேலே ஸ்பின் பண்ணுறது ரெடியாக இல்லைன்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5000 டைமண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி புலம்பி ஆல்ரெடி காலில் ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க. நீங்கள் யாராச்சும் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும் இல்லை ரியல் மணி ஏர்ன் பண்ணு நினச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 550 ரூபீஸ் போனஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த போனஸ் அமௌண்ட் வச்சு நீங்கள் 100+ மினி கேம்ஸ் ஆடலாம் கைஸ். சீரியஸ்லி அது எல்லாமே செமையாக இருக்கும். லைக் லூடோ, செஸ் கிரிக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி ஒரு 5000-10000 ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டாப் அப் தான் பண்ணணும்னு வச்சுருந்தீங்கன்னா இதுலேயே டாப் ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக கேமுக்கு ஒரு 1600 டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ஆப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2500 டைமண்ட்ஸ் அதாவது 500 டைமண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே தலை தோனி ஃபோட்டோ தான் வரும். ஏன்னா அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ மறக்காம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட ரியல் மணியெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே வேணாம். ஓகேவா? அவங்க கொடுக்குற ஃப்ரீ அமௌண்ட் மட்டும் வச்சு விளாடுங்க, உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் வரும். ஸோ ரியல் மணியெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ போனஸ் அமௌண்ட்டை இவங்க ஏகப்பட்டது கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு விளாடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமான அப்டேட்ஸ் ஒரு சிலது இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் டிஃபேயர் ஆந்தம் பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வரப்போது. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதில் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் புதுசாக ஒரு வெப்பன் உட்பேக்கரோட ஒரு வெப்பன் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு சம கிளாசிக் விஷயமாக வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இதோட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ சீரியஸாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமையல் இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோலாம் லீக் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ராயில் வரப்போகுது மக்களே. ஸோ இந்த பண்டில் கோல்டு ராயில் வந்துச்சுனாவே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பண்டில் ஓரளவு டீசெண்டாக இருக்குல்ல. கோல்ட் ராயலுக்கு இது ஒன்றும் நாட் பேட்ல. அண்ட் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஃப்எஃப் டோக்கன் பண்டிலாக இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃப்எஃப் டோக்கன் பண்டிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு 11th இன்றைக்கி ஒரு 16th ஒரு 5 நாள் தான் இருக்குது. ஸோ 4-5 நாள் தான் இருக்குது. ஸோ துணிவு வாரிசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் வருது. அண்ட் வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸ்க்கு அப்டேட் பண்ணுறாங்க. ஏயூஜி, மேக்டன், அப்புறம் ட்ராகனு, அப்புறம் M60, பேராஃபில், அப்புறம் இன்னும் நிறையா கை எல்லா கன்ஸ்கினும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறாங்க. டிகிரேட் அதாவது டவுன் கிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த M79 இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை மட்டும் அதோட பவர் மட்டும் குறைக்கிறாங்க. இது எல்லா பவரையுமே ஏற்றுறாங்க. ஸோ ஏகப்பட்ட கன்ஸ்கின் இருக்குது. கிட்டத்தட்ட 7 கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பவர் அப் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெண்டு கேரக்டர்ஸோட பவரை ஏற்ற போகிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்டா.
ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டரோட பவரையும் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ண போகிறாங்க. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோலேயே இருக்கும். அண்ட் ஸ்கைலர், நம்ம நிறையா பேர் யூஸ் பண்ணுற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைலர். ஸோ இதோட பவரையும் பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ டக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நேற்று நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருந்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூயா பாஸ். ஸோ பூயா பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ப்ரோ ஓகே நடுவில் இருக்க ரெண்டு பண்டில் ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெய்லர் பண்டில் அப்புறம் அந்த ஃபீமேல் பண்டில், ஸோ மேலே ரெண்டு பண்டில் இருக்குல்ல அந்த ரெண்டு பண்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிராக இருக்குது. மேபி இந்த டெய்லர் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா மெயின் பண்டில், ஸோ அந்த ரெண்டு பண்டிலும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ அண்ட் எல்லோ கலரில் மாறுற மாதிரி பண்டில்ஸாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட கெஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்ச் பூயா பாஸை பற்றி நேற்று நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். மார்ச் பூயா பாஸோட ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டையோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் பண்டில். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் பண்டில்ஸ் வரப்போகுது. ஸோ அண்ட் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வரப்போகுது. ஸோ பர்பிள் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும்போது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன்லாம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதில் மீன் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் மந்த்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிப்ரவரி மந்த் எலைட் பாஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட்ரா. ஸோ கோல்ட்ரா பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகேவா. கோல்ட்ரா ஈவெண்ட் வந்து நம்ம சர்வருக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் வராத ஒரே ஈவெண்ட் நியூ இயர் விஷயில் பார்த்தீங்கன்னா கோல்ட்ரா நியூ இயர் அது என்னது நியூ இயர் கோல்டு விஷ் அப்படின்னு விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட கன்ஸ்கின் கேஸ், ஸோ ஒன்று ரெண்டு கிடையாது. ஸோ நிறைய கன்ஸ்கின்ஸு நிறைய எமோட்ஸு செம்மையான பண்டில்ஸ் எவல்யூஷன் பண்டில்ஸ் எல்லாம் அதில் விட்டுருந்தானுங்கன்னா சீரீஸாலுமே அது வந்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயமாக இருந்துச்சு. ஸோ எவல்யூஷன் பண்டில்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டதை விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா செம பங்கமாக வந்து மற்ற சர்வரில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் நம்ம சர்வருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு லீக்கர்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நியூ இயர் விஷயில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பண்டில் தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு பங்கமான பண்டில் அந்த பண்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பண்டில் நிச்சயமாலுமே வரப்போதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி பண்டில் கைஸ். ஸோ இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் எமௌண்ட்டு அப்புறம் ஃபீமேல் பண்டில் ரெண்டு மேல் பண்டில் ரெண்டு அப்புறம் கட்டானா ஒன்று. ஸோ கட்டானா கூட விடுங்க அந்த இதுவும் இதையும் காமிங்க M1887 எங்கடா குமார் அப்படின்னு யோசிப்பீங்க M1887 காமிக்கிற அது முன்னாடி இதில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இந்த ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் கைஸ். ஸோ இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம்க்கு என்ன கைஸ் குறைச்சல் ஓகேவா. கோல்டு வச்சு வாங்கினா இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம்க்கு என்ன குறைச்சல் சீரியஸ்லி வந்து அடிச்சு தாக்கி தூக்கி போடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எமௌண்ட்டை விட்டம் பாருங்க. ஸோ இந்த ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் எமௌண்ட் வந்து வந்த ஒரு காலத்தில் வந்து இந்த கப்புள்ஸ்க்கும் சிங்கிள்ஸ்க்கும் ஒரு பங்கமாக இருந்த ஒரு அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் தான். ஸோ ஒரு வேறு லெவலில் இருந்த அமௌண்ட் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இல்லை. அண்ட் இந்த ஒரு காஸ்ட்யூம் ஸோ இதுதான் நான் சொன்னது அந்த எவல்யூஷன் காஸ்ட்யூம் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இது எவல்யூஷன் காஸ்ட்யூம் தான் நினைக்கிறேன். எஸ் இது ஒரு எவல்யூஷன் காஸ்ட்யூம் தான் டெய்லர் பண்டில் தான். ஸோ இதுவும் ஒரு சரியான பண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரெண்டு மூணு பண்டில்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது விட்டுருந்தாங்க. அண்ட் M1887 ஈவன் பார்த்தீங்கன்னா சில சர்வருக்கு இந்த மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ இதில் பாருங்களேன் 1, 2, 3, 4 M1887 மூணு ஃபிஷ்கின்னு அப்புறம் ஒரு ரோஸ் அமௌண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்வரில் வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் திரும்ப வரும், அதாவது இந்த ஜான்வரி எண்டுக்குள்ளே இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கேம் திரும்ப வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் ஏன்னா ஜான்வரி எண்டு இல்லைனா ஃபிப்ரவரி ஸ்டார்டிங்கில் கேம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுறா கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்தலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்ம சர்வருக்கு வருமா வராதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட கெஸ் என்னன்னா கன்ஃபார்ம் கேம் திரும்ப வருதுன்னா ஒரு வேறு லெவலான ட்ரீட் வந்து பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நினச்சினா கண்டிப்பாக இது என்ன இதை விட பங்கமாக ஈவெண்ட்ஸ் வரக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி வரலன்னா ஒரு ஈவெண்ட்டும் வராது சரியா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.